பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம்மீது என்றும் இறங்குவதாக என்ற துவாவோடு நான் ஆரம்பிக்கின்றேன் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர அனலம்பெருமானார் சல்லல்லாஹூ அஹிவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் தொடரில் வகது போரினுடைய ஒரு கட்ட ஆரம்ப நிலையை நாம் நேற்று பார்த்தோம் இப்பொழுது அடுத்து போருக்காக வேண்டியுள்ள ஆயத்தங்களை சல்லல்லாஹு சல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள் நான் எதுவரையிலும் உங்களிடத்திலே இட மாட்டேனோ அதுவரையிலும் நீங்கள் போரை ஆரம்பிக்கக்கூடாது அதற்கு பிறகு போரினுடைய ஆர்வமூட்டுதலுக்காக வேண்டி நவியவர்களினுடைய ஹுத்துபா ஒரு சிறிய உரை ஒன்று நிகழ்த்தப்பட்டது சஹாபாக்களிடத்தில் அவ்வாறு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே பெருமானார் செல்லா அவர்கள் பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழரிடத்திலிருந்து ஒரு வாளை உருவி அந்த கூட்டத்திடத்திலே காட்டுகின்றார்கள் என் என்னுடைய இந்த கையிலிருந்து இந்த வாளை எடுத்துக்கொண்டு இதற்குரிய கடமையை நிறைவேற்றுவது யார் அப்படின்னு கேட்டாங்க எல்லோருமே வந்தார்கள் அலி அலிரதி அல்லாவனவர்கள் முன் வந்தார்கள் சுபைர் அதி அல்லாவில் முன் வந்தார்கள் உமரதி அவர்கள் முன் வந்தார்கள் எல்லோரும் அந்த வாளை வாங்குவதற்காக வேண்டி போட்டியிடுகின்றார்கள் காரணம் நபியினுடைய கையினால் அந்த வாழ் கொடுக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுடைய கரத்திலிருந்து வாழை வாங்குவதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களும் முன்வருகின்றார்கள் நபி அவர்கள் கொடுக்கவில்லை அந்த நேரத்திலே சிமாக்கு நஹர்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவருடைய புனை பெயர் அபு துஜானா என்பதாக இருந்தது இந்த அபு அவர்களிடத்திலிருந்து இந்த வாளை கேட்கின்றார் பெருமானார் சல்லா அலி வசலம் அவர்கள் அவருக்கு கொடுக்கின்றார்கள் மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் கொடுக்கவில்லை ஏன் அபு துஜானாவிற்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றி ஜுபைர் அலி அல்லாவின் அவர்கள் பின்வருமாறு சொல்லுவார்கள் இன்ஷா அல்லா அதனுடைய செய்திகள் பின்னால் வரும் அபு துஜானாவிற்கு ஒரு சிறப்பு இருந்தது அரபுகளிடத்திலே இவர் ஒரு சிகப்பு தலைப்பாகை ஒன்று வைத்திருந்தார் அந்த தலைப்பாகையை கட்டிக்கொண்டு போரிலே குதித்து விட்டால் மரணமடையும் வரை போரிட்டு கொண்டே இருப்பார் என்பது இவருடைய சிறப்பு பெருமான சல்லாம் அலிசலம் அவர்களிடத்திலே வாளை வாங்கிவிட்டு அபூதுஜானா கேட்கின்றார் அல்லாஹினுடைய ரசூல் அவர்களே இந்த வாளுக்கான கடமை என்ன நபி அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இந்த வாளினுடைய கடமையை நிறைவேற்றுவது யார் என்று இந்த வாளுக்கான வாளுக்கான கடமை என்ன என்று கேட்டார்கள் அப்போது பெருமானார் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வாளின் முனை மழுங்கும் வரை அல்லது அந்த முனை மடங்கும் வரை யார் எதிரிகளினுடைய தலையை கொய்துவாரோ அவர் அவர் இந்த வாளினுடைய கடமையை நிறைவேற்றியவராவார் அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அபு துஜானா லியல்லாஹன் அவர்களிடத்திலே அந்த வாளை கொடுக்கின்றார்கள் அபு துஜானா உடனடியாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று தான் வைத்திருந்த அந்த சிவப்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு போர்க்களத்திலே உள்ளே குதித்து விடுகின்றார் அவர் வாளையும் அந்த சிவப்பு தலைப்பாகையும் கட்டி கொண்டு உள்ளே போர்க்களத்தில் நடந்து செல்வது கம்பீரமாகவும் கர்வம் நிறைந்ததாகவும் இருந்தது என்பதாக ரிவாயத்துக்களிலே வருகின்றது பெருமானார் செல்லல்லா அலி விசல்லம் அவர்கள் அவருடைய நடையை பார்த்து சொன்னார்கள் இப்படி மிடுக்காக நடப்பதை அல்லாவிருக்கின்றான் ஆனால் இந்த போர்க்களத்தினுடைய சந்தர்ப்பங்களை தவிர இந்த நேரத்தில் அவர் செல்வது அது தவறல்ல என்பதாக பெருமாநா சல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் அமைப்பு ஒருவாறாக சரியாகிறது அபு சுஃபியானுடைய தலைமையிலே மக்கா படையில் அத்தனை பேரும் ஒன்று திரள்கின்றார்கள் இன்னொரு பக்கம் சஃபின் உமையா இக்கிரிமத்து அபுஜேஹில் வலதுபுறமும் இடதுபுறமும் படை தளபதிகளாக இருக்கின்றார்கள் அப்துத்தார் என்ற குடும்பத்தாரிடத்திலே கொடு கொடுக்கப்படுகிறது அவர்கள்தான் எப்போதும் மக்காவிலே போரிடச் சென்றால் அவர்கள் கொடியை தாங்கிச் செல்வது வழக்கம் அபு சுஃபியான் அந்த குடும்பத்தாரிடத்திலே சொல்கின்றார் அவர்களை சூடேற்றும் விதமாக நீங்கள் இந்த கொடியினுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற முடியும் என்றால் நிறைவேற்றுங்கள் அல்லது இந்த கொடி கீழே விழாமல் நாங்கள் பாதுகாப்போம் காரணம் ஒரு கொடி கீழே விழுந்து விடுமானால் போரிலே அந்த படை தோற்றுவிட்டது என்று பொருள் காஃ முன்னால் அந்த வாசனை வந்துகிட்டே இருந்தா வராது அபு சுஃபியான் அப்துத்தார் என்ற அந்த கோத்திரத்தாரை மிகவும் சூடேற்றுகின்றார் கொடி எப்பொழுதுமே உயர்ந்து நிற்க வேண்டும் கொடி கீழே விழுந்து விடுமானால் போரில் தோற்றுவிட்டோம் என்பது பொருள் கொடியினுடைய கடமையை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்று நினைத்தால் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் எங்களிடத்திலே கொடுங்கள் பதிலில் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் மக்காவினுடைய தலைவர்களும் எத்தனை பேர் மாண்டு போனார்கள் என்பது தெரியும் அதற்கு பகரம் வாங்குவதற்கு நாம் வந்திருக்கின்றோம் கொடியை கீழே விட்டுவிடக்கூடாது அப்துத்தார் குடும்பத்தினரிடத்திலே இடத்திலே அபுசுஃபியான் என்ன கோபத்தை எதிர்பார்த்தாரோ அது கிடைத்தது அவர்கள் சொன்னார்கள் அபூசுஃபியானே எங்களை பார்த்தா கோளை என்று நினைத்துக் கொண்டீர் போர்க்களத்தில் நாங்கள் எங்களுடைய வீரத்தை காட்டுகின்றோம் பாரும் அந்த நேரத்திலே நாங்கள் இந்த கொடியை எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றோம் அதற்காக வேண்டி எங்களுடைய உயிரை நாங்கள் தியாகம் செய்வதை நீங்கள் அங்கே பார்த்துக் இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அபு சுஃபியான் இன்னொரு புறத்திலே வேறொரு பேரத்தை செய்கின்றார் மதீனாவாசிகளிடத்திலே அனுப்புகின்றார் மதீனாவின் அன்சாரிகளே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த சண்டையும் கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முகம்மதோடு மட்டும்தான் அவர் எங்களுடைய குடும்பத்துக்காரர் எங்களிடத்திலே அவரை ஒப்படைத்து விடுங்கள் எங்கால எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நமக்குள்ளால் பிரச்சனையே கிடையாது நாங்கள் உங்களோடு எந்த சண்டைக்கும் வரமாட்டோம் அதற்காக உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தருகின்றோம் மலைகளை விட உறுதிமிக்க சகாபாக்களிடத்திலே இது போன்ற பேரங்கள் படியுமா அவர்கள் அதுவெல்லாம் வேலைக்கே ஆகாது உங்களுடன் நாங்கள் போர் செய்தே தீருவோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதற்கு பிறகு இன்னொரு முயற்சி செய்கின்றார்கள் ஒகது போருக்கு மதீனாவிலிருந்து இருந்து மக்காவிலே வந்து தங்கிவிட்ட அபு ஆமிர் என்றொரு துறவி இவனும் வந்திருந்தான் இவனுடைய பெயர் இவனும் வந்திருந்தான் இவன் மதீனா இடத்திலே இதற்கு முன்னால் தன்னை ஒரு பெரிய துறவியை போன்று காட்டிக்கொண்டவன் இவன்தான் மதீனாவாசிகளினுடைய நெருக்கமான நெருக்கமான நண்பன் என்பதாக சொல்லப்பட்டவன் இவனை எல்லோரும் ராகிப் என்பதாக அழைத்தார்கள் மதீனாவிலே துறவி என்பதாக பெருமானால் செல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் இவனை பற்றி பேசும் பொழுது அவன் ராகிப் அவன் பாசி பாவி என்றார்கள் மதீனாவிலே தனக்கு தலைமைத்துவம் கிடைக்கவில்லை நபி அவர்கள் விட்டார்கள் என்றதும் மக்காவிற்கு ஓடி வந்து மக்காவினுடைய குறைசிகளோடு சேர்ந்து அவர்களோடு சதி செயல்களில் சதி செயல்களிலே ஈடுபட்டு மோசமாக முஸ்லிம்களை தாக்குவதிலே ஈடுபட்டிருந்த போர் தந்திரங்கள் நிறைய கற்று வைத்திருந்தவன் இந்த அபு ஆமியர் இவன் போர்க்களத்தில் இருந்த குறைசியர்களிடத்தில் சொன்னான் மதீனாவாசிகள் என்னை பார்த்தால் உடனடியாக என்னை அவர்கள் அன்பு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் நான் அவர்களிடத்தில் பேசி பார்க்கின்றேன் எப்படியாவது முகம்மதை மாத்திரம் நாம் கொண்டு வந்து கொன்று விடுவோம் அவர்களை எல்லாம் விட்டு விடுவோம் ஒரு பேரம் அவர்களிடத்திலே நான் பேசுகின்றேன் என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லிம்களுக்கு முன்னால் போய் நின்று அன்சாரிகளே நான் அபு ஆமீர் வந்திருக்கின்றேன் ராகிப் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு பிரியமானவன் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள் நீ எங்களுக்கு பிரியமானவனா நீ பாவி நீ அல்லாஹினுடைய விரோதி இப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான் நம்ம பார்த்து அங்கே பலிக்காது போல் இருக்கு அப்படின்னு முத கட்டத்திலே நின்றுட்டான் பொதுவாக புத்திசாலிங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் எதை போடுறதுன்னு போட்டு பார்த்தான் வேலைக்கு ஆகல ஆஹா வித்தைகள் அனைத்தும் தோற்று போய்விட்டதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டான் பின்னால் நின்றுட்டான் நகண்டு ஒரு வழியாக குறைசிகளோடு அவன் சேர்ந்து அதிலேயே இருந்து விட்டான் இந்த நேரத்தில் ஹிந்து பின் ஒத்துபா அபு மனைவி போர் வீரர்களுக்கு அவங்க அந்த பெண்களை சேர்த்துக் கொண்டு கவி பாடுகின்றாள் முதல் அப்துத்தார் வம்சம் யார் அந்த கொடியை பிடித்திருந்தார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் தான் சிறந்த பாதுகாவலர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் உங்களை கட்டி அணைத்துக் கொள்வோம் உங்களுக்காக வேண்டி பட்டு பீதாங்கரங்களை விரித்து உங்களை வரவேற்போம் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டால் உங்களை நாங்கள் பிரிந்து விடுவோம் ஒரு அன்பில்லாதவர் எப்படி தன்னுடைய காதலியை பிரிவாரோ அதே போன்று எதுவும் இல்லாமல் உங்களை நாங்கள் பிரிந்து விடுவோம் நீங்க எங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது இந்த மாதிரி பாட்டுக்களை பாடி பல்வேறு விதமான நிலையில் அவர்களை உணர்ச்சி வசப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் போர் மூள ஆரம்பிக்கின்றது போரினுடைய முதல் நேரத்தில் அந்த கொடியை பிடித்துக் கொண்டிருந்த தல்ஹத் பின் அபி தல்ஹா அப்துத்தார் கிளையை சார்ந்த கொடி பிடித்து கொண்டிருந்தவர் முதலிலே வருகின்றான் யார் என்னோடு மோதுவது முஸ்லீம்களே அவனுக்கு பெயர் வைத்திருந்தார்கள் கபுசுல் கதீபா கபுசுல் கத்தீபா போர்க்களத்தின் முரட்டுக்கடா என்பதாக பெயர் வைத்திருந்தார்கள் ஒரே நேரத்தில் பத்து பேரை சமாளிக்கும் திறன் உள்ளவன் ஒட்டகத்தின் மீதேறி வருகின்றான் வந்து எல்லாருக்கும் முன்னால நின்றுகிட்டு சொல்றான் யார் என்ன எதிர்ப்பது முஸ்லிம்கள் எல்லாம் அச்சப்பட்டு விட்டார்கள் யாருமே போகல நிற்கிறாங்க ஏன்னா ஆள் முரட்டு போயா திடீர் சுபை அவர் ரலி அவர்கள் பாய்ந்து சென்றார்கள் ஒட்டகம் எவ்வளவு இது தனிப்பட்ட போர் போர் நடக்கல தனித்தனியாக மோதிக்கொள்கின்ற சந்தர்ப்பம் எந்த அளவிற்கு சுபை அவாம் ரலி அல்ல வீரத்தை பாருங்கள் கீழே இருந்து துள்ளி குதித்து ஒட்டகத்தின் மேலே ஏறிவிட்டார்கள் ஒட்டகம் கீழே நின்னாலே நம்மளால் ஏற முடியாது கால்கையெல்லாம் உடஞ்சிரும் ஒட்டகம் படுத்தாலே நம்ம ஏறுறதுக்குள்ளால் போதும் போதுன்னு ஆகிடும் துள்ளி குதித்து ஒட்டகத்தின் மீ மேலே ஏறி அவனை அப்படியே பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவனோடு சண்டை போட்டு ஒட்டகத்திலிருந்து முதல்ல அவனை கீழே தள்ளனாங்க அதற்கு பிறகு கீழே அவனை கொண்டு வந்து அவங்க கதையை முடிச்சிட்டாங்க அவன் கதை எப்ப முடிஞ்சதோ பெருமானார் செல்லல்லா வலி செல்லம் அவர்கள் முதல்ல தக்பீர் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து முதல்ல முதல் முதல் மகிழ்ச்சி முதலிலே உகதினுடைய போரில் முதல் எதிரி ஒருவன் கொல்லப்படுகின்றான் இரண்டு புறமும் இப்பொழுது சண்டையினுடைய தீ கணன்று கொண்டிருக்கிறது இப்ப சூடாயிடுச்சு இவர் கொடியை விட்டவுடன அடுத்தது இன்னொருவர் உஸ்மான் அவருடைய சகோதரர் ஹம்சார் அலி அல்லாவன் அவர்கள் வருகின்றார்கள் முதல்ல அவருடைய ரெண்டு கையையும் வெட்டுறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய தன்னுடைய வாழை வைத்து அவனுடைய தொப்புளுக்கு கீழே சொருவுறாங்க ஒரு சொருவு அதை அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுது குடல் கிடல் எல்லாம் குந்து குடல் குந்தானியெல்லாம் வெளியே வந்துருச்சு அதோடு அவன் இறந்தான் அடுத்து அவனுடைய சகோதரன் அபூசாத் சாதுபின் அபி வக்காஸ் அலி அவர்கள் அவரோடு மோதுவதற்காக வேண்டி வந்தார்கள் ஒரு பெரிய ஒரு அம்பை எடுத்து விட்டாங்க அவ்வளவுதான் அந்த நாடியை துளைச்சிட்டு தொண்டை குழிக்கு சொருகி அப்படியே வெளியே வந்துச்சு நாக்கு ரெண்டும் புலந்து வெளியே தெளிச்சு அதனுடைய மோத செத்து விட்டான் அதற்கு பிறகு அவனுடைய மகன் முசாபி ஹரத் ஆசிம் அலி அல்லாவின் அவர்கள் அம்பை இது கொன்றார்கள் அவனை அடுத்து கிலாம் ஹரத் சுபேர் அலி அல்லாவின் அவர்கள் கொன்றார்கள் இப்படியே மொத்தம் பத்து பேர் ஆறு பேர் இவர்களுடைய கரத்தால் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பிறகும் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் கொன்றவர் குஸ்மான் இந்த குஸ்மான் இருக்கிறார இவர் நயவஞ்சகர் ஆனால் இந்த போரில் தன்னுடைய இனத்திற்காக வேண்டி இவர் சண்டையிட்டு அதற்கு பிறகு உள்ள மூன்று பேரை இவர்தான் கொன்றார் கடைசியில் அவர்களுடைய பத்து பேரும் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த குடும்பத்தார்களுடைய அடிமை சுவா அவன் அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டான் கொடியை பிடித்துக் கொண்டு கொடியை விடாமல் பாதுகாத்தான் இரண்டு கைகளும் அவனுக்கு வெட்டப்பட்டது அதற்கு பிறகும் நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு கொடியை பாதுகாக்கின்றான் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகின்றான் அவனே சொல்றான் அல்லாகவே என்னால் முடிந்த அளவிற்கு நான் இதிலே போரிட்டு பாதுகாத்து விட்டேன் இதை என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள் அப்ப அவங்கெல்லாம் இங்க உள்ள முசிறிகை விட பரவாயில்லை போல் அந்த நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க அல்லாவதான் கூப்பிட்டாங்க இதற்கிடையில் இது போரினுடைய ஒரு புற ஒரு பக்கம் அவர்களுடைய கொடி இப்போது விழுந்துருச்சு அந்த அடிமையிடம் இருந்து எப்போது கொடி விழுந்ததோ விழுந்தது விழுந்ததுதான் அதற்கு பிறகு அதை எடுக்கவே இல்லை இவர்களுடைய முஸ்லிம்களுடைய வெற்றி ஒரு புறம் உறுதியானது எதிரிகளினுடைய தோல்வி கொடி விழுந்து கிடந்ததிலிருந்து ஒரு புறம் உறுதியாக கொண்டே இருந்தது இந்த நேரத்தில் அந்த பக்கம் போரினுடைய உள்பக்கம் அபு துஜானா அவர் வாழ் வீச்ச யாருமே கண்டு ரசிக்கலாம் அந்த அளவிற்கு அவருடைய போர் திறமை என்பதாக அறிவாய்த்துக்களில் வருகிறது அதில் ஜுபைர் பின் அவாம் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் கேட்டேன் ரசூலுல்லாய் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் என்னிடத்திலே தரவில்லை உமர் கேட்டார் அவரிடத்திலே கொடுக்கவில்லை எங்களையெல்லாம் விட்டுவிட்டு அப்படி அபூதுஜானாவிற்கு என்ன இருக்கின்றது அவரிடத்திலே கொடுப்பதற்கென்று அந்த நேரத்திலே நான் வியந்து வியந்து கொண்டிருந்தேன் எப்படியும் இவரை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக அவரை பின்தொடர்ந்து சென்றேன் இவருக்கு எதிரில் வரக்கூடிய எந்த எதிரியினுடைய கழுத்திலும் தலை இல்லாமலே போய்கொண்டிருந்தது யாரும் முன்னால் வர முடியல எங்களில் காயம்பட்டு கிடந்தவர்களை எல்லாம் ஒருவன் தொல்லை தந்து கொண்டிருந்தான் அவன் அபுதுஜானாவிற்கு முன்னால் வந்தான் நான் அல்லாஹ் துவா செய்தேன் அபுதுஜானாவிற்கு நேர் எதிரிலே இவனை கொண்டு வா இவன் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது ஏன்னா காயம்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக கிடப்பவர்களை கிண்டல் சேரது அவங்க கீழே கிடக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணை நோன்றது வைத்த கிளிக்கிறது இந்த மாதிரி வேலை இவனுக்குள்ளது சில குசுமனுங்க இப்படி இருப்பானுங்க இவன் வந்து மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் கொள்ளக்கூடியவர்கள் அது இங்கிலீஷில் நீங்க ஒரு நல்ல பேர் சொல்லுவீங்களா அந்த பேர் அந்த மாதிரி ஆளுங்க இவன் போய் நேரடியாக சண்டையிட மாட்டான் இவன் போய் நேரடியாக களத்தில் நிற்க மாட்டான் ஆனால் பின்னால் இருந்து தூண்டிவிட்டு அவர்கள் துன்பப்படுவதை கண்டு ரசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அவன் இனிமேல் உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அல்லாஹுடத்தில் துவா செஞ்ச உடனே கரெக்டா அது அபுதுஜானாவிற்கு முன்னால் வந்தான் அபுதுஜானா ரதியல்லாவின் அவர்கள் தன்னுடைய வாளை சுழற்றினார்கள் அவனும் வாள் சண்டை இட்டான் அபுதுஜானா அவனுடைய வாளை தன்னுடைய கேடயத்தால் தடுத்தார் அவனுடைய வாள் கேடயத்திற்கு உள்ளே மாட்டிக்கொண்டது அடுத்த நிமிஷம் அதற்கடுத்து நான் பார்க்கின்றேன் அபுதுஜானாவும் சொல்லுகின்றார் நான் பார்த்துக்கொண்டே செல்கின்றேன் போரில் உள்ளவர்களை எல்லாம் உற்சாக மூட்டிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் எனக்கு முன்னால் பட்டார் நான் அவருக்கு பின்னால் சென்றேன் இவரை இதோடு விடக்கூடாது பெருமானார் செல்லல்லா அலி வசலம் அவர்களுடைய வாளை வைத்து இவரை பதம் பார்த்து விட வேண்டும் என்று பக்கத்தில் போயிட்டேன் பக்கத்தில் சென்றவுடன் திரும்பினார் திரும்பி பார்த்தால் அவள் பெண் ஹிந்து முனூத்துபா போர்க்களத்தில் வந்து போர் வீரர்களுக்கு உற்சாகம் அளித்துக் கொண்டிருந்தாள் பெண் என்று தெரிந்தவுடன் நான் பக்கத்துல கொண்டு போன வாழை எடுத்துட்டேன் நபியினுடைய வாழ் நபியினுடைய கையால் கொடுக்கப்பட்ட வாழ் ஒரு பெண்ணை கொலை செய்தது என்ற குற்றத்திற்கு ஆளாக வேண்டாம் அந்த ஒரு இளிநிலை அந்த வாளுக்கு கிடைக்க வேண்டாம் நான் எடுத்துட்டேன் இன்னொரு சஹாபி சொல்றாங்க நான் அபுதுஜானாவிற்கு பக்கத்திலே சென்றேன் அபுதுஜானாவினுடைய உத்துபாவினுடைய தலையின் நடுப்பகுதி வரை சென்று விட்டது அதற்குப் பிறகு அவர் திரும்பி எடுத்துக் கொண்டார் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியாது ஏன்னா இந்து பின்னால முஸ்லிமாக கூடிய தௌஃபிக் அல்லா கொடுத்து வச்சிருக்கிறான் அப்போ எப்படி போரில் கொல்லப்பட முடியும் அவ்வளவு நெருங்கி அன்றைக்கு அவருடைய வாழ் பட்டிருந்தால் இந்து காலி அபுதுஜானாவினுடைய வாழ் அவ்வளவு கூர்மையாக செயல்பட்டுக் கொண்டே இருந்தது இதற்கிடையில் இன்னொரு பக்கம் ஹம்சார் அலி அவருடைய வீரம் பார்ப்பவர்களை மேய்ச்சிலிருக்க வைத்துக் கொண்டிருந்தது விளையாடி கொண்டிருந்தார் யாரும் யார் வந்தாலும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது அந்த அளவிற்கு அவர் எல்லோரையும் திகைக்க வைத்துக் கொண்டிருந்தார் வஹ் அவர் சொல்றார் இந்த அறிவிப்பை உகஜனுடைய அறிவிப்பை சொல்லுகின்றார் நான் ஜுபைமின் அடிமையாக இருந்தேன் முத்தைம் அவருடைய தந்தை துஐமா பதிரு போரிலே கொல்லப்பட்டார் பதிரு போரிலே அவர் கொல்லப்பட்டவுடன் முத்தைமின் இடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்தான் என்னுடைய தந்தையை கொன்றவர் ஹம்சா இந்த ஹம்சாவை நீ கொன்றுவிட்டால் நான் உன்னை உரிமை விட்டு விடுகின்றேன் எனக்கு நீ அடிமை நான் உன்னை உரிமை விட்டுறேன் அவர் சொல்லுகின்றார் நான் சொன்ன சரி செஞ்சிருவோம் அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் முகதுக்கு போகக்கூடிய நேரத்தில் நானும் மக்களோடு மக்களாக கலந்து ஈட்டியை எடுத்துக்கொண்டு சென்றேன் மற்ற அபிசீனிய அடிமைகள் குறிபார்த்து ஈட்டி எறிவதிலே வல்லவர்களைப் போன்று நானும் ஈட்டியை குறிதவராமல் எறிவதில் வல்லவன் என்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு நான் உகது போர்க்களத்திலே ஹம்சாவை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் உள்ளே நான் பார்க்கின்றேன் அவர்கள் எப்போதுமே தனக்கு தனி அடையாளம் வைத்திருப்பார்கள் பதிர்பு போர்ல ஹம்சார் அலி அல்லாவின் அவர்களை பற்றி வருகிறது அபூஜகல் கேட்கின்றான் அது யார் என்று அவன் கேட்கும் போதே சொல்றான் தீக்கோழியின் இறக்கையை தன்னுடைய நெஞ்சிலே சொருகி வைத்துக் கொண்டு போரிடுகின்றாரம் வீரமிக்கவர் போர்க்களத்தில் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென பார்க்கின்றேன் ஹம்சா சாம்பல் நிற ஒட்டகையை போன்று பெருத்த உருவமுடையவராக மிக வீர தீரத்துடன் போரிட்டுக் கொண்டிருந்தார் எப்படியாவது நான் அவரை கொள்வதற்காக வேண்டி ரொம்ப கவனமாக என்னுடைய தந்திரத்தை நான் மேற்கொண்டிருந்தேன் ஏன்னா நேரில் போனோம்னா நம்ம காலி அதனால் மறைந்திருந்து தாக்க வேண்டும் ஏதாவது பாறைக்கு பின்னால் இருந்து அவரை குறிபார்த்து அம்பெய்த வேண்டும் மரத்திற்கு பின்னால் இருந்து ஈட்டியை பாய்ச்ச வேண்டும் என்று நான் காத்து கொண்டே இருந்தேன் அந்த நேரத்தில் பார்க்கின்றேன் சிபாயிபின் அப்துல் உஸ்ஸா ஹம்சார் அலி அல்லாவன் அவர்களுக்கு முன்னால் வருகின்றான் எதிரிகளினுடைய படையிலிருந்து இருந்து ஹம்சார் அலி அல்லாவன் அவர்கள் அவனிடத்திலே சொன்னார்கள் ஆண் உறுப்பை வெட்டக்கூடியவரின் மகளே மகனே முடிந்தால் என்னோடு மோதிப்பார் அவனுக்கு கோவம் வந்துருச்சு அவனுடைய தாய் ஹத்னா செய்து கொண்டிருந்தாள் மக்காவிலே கோவம் வந்துருச்சு நேர ஹம்சார் அலி அல்லாவன் அவர்களுக்கு முன்னால் வந்தான் வந்த வேகத்திலேயே அவனுடைய தலை எங்க போச்சுன்னே தெரியலங்கிற வசி இந்த நேரத்தை நான் சரியாக பார்த்துக் கொண்டிருந்தேன் பாறைக்கு பின்னால் இருந்து சரியாக ஈட்டியை எய்தினேன் அந்த ஈட்டி ஹம்சார் தொப்புளுக்கு கீழே குடலை கிழித்துக் கொண்டு மர்ம அவயத்தின் பக்கத்திலே வெளியேறி வந்துவிட்டது அவர் அதோடு சரிந்து விட்டார் குடல் எப்பொழுது வெளியே சரிய ஆரம்பிச்சதோ நான் நினைச்சிட்டேன் இவர் கதை முடிஞ்சு போச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிட்டோம் இதுக்கு மேல நம்மளுக்கு வேலை இல்லை அந்த போரில் நான் யாரையுமே கொள்ளவில்லை ஹம்சாவை தவிர எனக்கு இடப்பட்ட கட்டளையை நான் தெளிவாக நிறைவேற்றி விட்டேன் மக்கா வந்ததற்கு பிறகு எனக்கு வெற்றி கிடைத்தது எனக்கு விடுதலையும் கிடைத்தது இந்த செயலை செய்துவிட்டு நான் கூடாரத்திலே வந்து அமர்ந்து கொண்டேன் அலிர் அலி அவங்க பின்னால இஸ்லாம் ஆகிறாங்க அவர் எப்படி ஹம்சார் அலி அல்லாவின் அவர்களை தான் கொலை செய்தேன் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் ஹம்சார் அலி கொலை விழுந்ததற்கு பிறகு முஸ்லிம்களிடத்திலே ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படுகிறது இஸ்லாத்தின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டவர் போரில் தன்னுடைய வீரதீர செயல் அனைத்தையும் காண்பித்தவர் ஆனாலும் முஸ்லிம்கள் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வீரத்துடனேயே போரிடுகின்றார்கள் உகது போரிலே தன்னுடைய எல்லாவற்ற எல்லா விதமான வீரங்களையும் காண்பித்தவர்களே ஹரத் அபு பக்கர் ஹரத் உமர் அலி அல்லாவனும் ஹரத் அலி அலி அல்லாவனும் ஹரத் ஜுபைர் ஹரத் அல்லா ஹரத் அப்துல்லா அப்துல்லாஹிபின் ஜஹஸ் ஹரத் உபைதுல்லா ஹரத் சாதுபின் முஹாத் சாதுபின் உபாதா நல்லர் இது போன்று சில சஹாபாக்கள் உகது போரிலே அந்த போரிலேயே பிரமான் சல்லா வலையு செல்வருடைய வாயில் இருந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தமானவர்கள் என்று பட்டம் வாங்கி கொண்டார்கள் பின்னால் அவரும் இந்த சஹாபாக்களில் சிலருடைய இரண்டு கைகளும் சல்லடைகளாக மாற்றப்பட்டு விட்டது நபி அவர்களை பாதுகாப்பதிலே அப்படி எடுத்து இப்படி கண்ணை மறைச்சாங்கன்னா இது பூரா தெரியும் கை பூரா ஓட்ட சூம்பி பூச்சு கையிலாம் சில பேருடைய நெஞ்சுகள் பெருமாள் செல்லல்லா சொல்லா அலி அவர்களின் மீது வந்த அம்பை தாங்கிக் கொண்டது நபி அவர்கள் மேலே ஏறுவதற்காக வேண்டி சிலர் குனிந்து தங்களுடைய முதுகை கொடுத்து நபியை மேலே ஏற வைத்தார்கள் அந்தந்த நேரங்களில் தான் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இது இன்று உங்களுடைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இதில் நடந்த ஒன்றுதான் போரில் முஸ்லிம்கள் மிகவும் தீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுகின்றது என்ற செய்தி போர்க்களத்தில் இருந்து மதீனாவிற்கு வருகிறது அப்போதுதான் திருமணம் முடிந்து தன்னுடைய முதலிரவை முடித்திருக்கின்றார் ஹன்லாரதியாஹன் அவர்கள் இந்த செய்தி கிடைத்ததுமே தன்னுடைய வீட்டில் இருந்து ஓடி வருகின்றார் நோக்கி அவர்களை பார்த்துவிட்டு உகதினுடைய போரிலே குதித்து விடுகின்றார் உள்ளே உள்ள போ வீர தீரமாக போரிடுகின்றார் அந்த போரிலேயே அவர் ஷகிதாக்கப்பட்டு விடுகிறார் இவர் யாரோடு போர் புரிந்தார் தெரியுமா எல்லாரையும் முடிச்சிட்டார் கதைய கடைசியாக இவர் போர் புரிந்தவர் அபு சுஃபியான் படை தளபதியோடு போர் படைத்தளபதியோடு மிக நீண்ட நேரம் போர் நடக்கின்றது அபூசுஃபியான கீழே தள்ளிட்டார் வாழை எடுத்து குத்த வேண்டியதுதான் பாக்கி அந்த நேரத்தில் பின் அவுஸ் என்ற எதிரி படையை சார்ந்தவன் ஹல்லலார் அலியல்லாவின் அவர்களுடைய முதுகுப்புறத்திலே தன்னுடைய பிச்சுவாவை சல்லுன்னு உள்ள இறக்கிடுறான் அது குடல் வரைக்கும் உள்ளே போயிடுச்சு அதோடு ஹன்லலார் அலியல்லாவின் அவருடைய சகாதத்து ஏற்பட்டு விட்டது இவர் வரும் பொழுது அப்படியே வந்திருந்தார் குளிக்காம வந்திருந்தார் இவரை அடக்கம் செய்யப்படும் பொழுது பின்னால் வரும் நபிசல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் அவர்களுடைய குளிப்பாட்டினார்கள் எனவே இவருடைய பெயர் அல் ஹசீல் ஹசீல் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று பெயர் நாம முதல்ல சொன்ன பாருங்க ஒரு ஒரு சிறிய மலையின் மீது ஐம்பது வீரர்களை போர் வீரர்களை நபி அவர்கள் நிறுத்தினார்கள் என்று அவர்களுடைய பார்ட் இதுல ரொம்ப முக்கியமானது பின்னால யார் வந்து தாக்க வந்தாலும் இவங்க உடனடியாக சரமாரியாக மழை போல அம்பு ஏறி அவர்களை விரட்டி விடுவார்கள் அதனால முஸ்லிம்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருந்தது என்ன நினைத்துக் கொண்டார்கள் எதிரிகள் அப்படின்னா இவங்க மூவாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க முப்பது பேரோடு போரிடுவது ஒன்று முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது முஸ்லிம்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நேரம் வந்துவிட்டது எல்லாம் ஓட்டம் எடுக்கின்றார்கள் அப்துல்லாஹிபின் சுபைர் அலி அல்லாவின் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஹிந்தையும் அவருடன் சேர்ந்த பெண்களையும் பார்த்தேன் உகது மலைகளிலே மக்காவை நோக்கி ஓடுகின்றார்கள் அப்படி ஓடும்போது தன்னுடைய கீழாடையை மேலே தூக்கி கொண்டு ஓடினார்கள் அவர்களுடைய சலங்கைகளின் சப்தங்களை நான் கேட்டேன் நாங்கள் நினைத்திருந்தால் பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து அவர்களை கைதியாக்கி இருக்க முடியும் அந்த அளவுக்கு தோல்வி வந்துருச்சு இந்த தோல்வியினுடைய கட்டம் நீண்டு கொண்டே இருக்கின்றது கனிமத்தினுடைய பொருள்களை எடுப்பதற்காக வேண்டியும் நேரம் நெருங்கிவிட்டது இந்த நேரத்தில் கனிமத்தினுடைய பொருள்களை சேகரிக்கும் பொழுது இந்த சிறிய மலை மீது நின்று கொண்டிருந்த அந்த ஐம்பது வீரர்களும் பார்க்கின்றார்கள் போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது இனிமேல் நம்ம நிற்க வேண்டிய தேவையில்லை இந்த எண்ணத்தை முதல்ல கொண்டு வராங்க இதில் கொண்டு வந்து அதில் சில பேர் சொல்லுகின்றார்கள் நாம் போய் போர் பொருளை சேகரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க தலைவராக இருந்தவர் சொல்றார் அப்துல்லாஹிபின் சுபைர் வேண்டாம் போக வேண்டாம் நபி அவர்கள் எப்படி எனக்கு கட்டளை இட்ருக்கிறாங்க நாங்கள் பிணமாக்கப்பட்டாலும் நீங்க கீழே வரக்கூடாது நாங்கள் வெற்றி பெற்ற கனிமத்தினுடைய பொருள் சேகரிக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது கீழே வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி நீங்க கீழே போகாதீங்க இது நபியனுடைய கட்டளை எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல பத்து பேரை தவிர மீது நாற்பது பேர் வந்துட்டாங்க தலைவர் அமீரோடு சேர்த்து அப்துல்லாஹிபின் சுபைருடைய அந்த அமீரோடு சேர்த்து பத்து பேர் அந்த மலையின் மீது ஏறி நின்று கொண்டு சொன்னார்கள் நாங்கள் இங்கேயே எங்களுடைய சகாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம் கீழே வரமாட்டோம் இது நபியினுடைய கட்டளைக்கு மாற்றமானது கீழே எல்லாம் போய் கனிமத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க குதிரை வீரராக இருந்தார் ஹாலித் வலீத் அவர் பார்க்கின்றார் அந்த மலை பகுதி காலியாக இருக்குது டக்குன்னு பின்னால் இருந்து தன்னுடைய குதிரை வீரர்களோடு வந்து அந்த மலையின் மீது இருந்த பத்து பேரையும் அவருக்கு அடிச்சு தோம்சமாகிறது கொஞ்ச நேரம் கூட ஆகலை எல்லாரையும் கொண்டுட்டார் உள்ள வந்துட்டார் உள்ள வந்து சப்தமிட்டார் சப்தமிடுவதற்கு முதல்லையே அந்த கொடியை தூக்கி பிடிச்சிட்டாரு

உங்களுக்கு பின்னால் எதிரிகள் தாக்க வருகின்றார்கள் அவர்கள் அடியுங்க முஸ்லீம்கள் நினைத்து கொண்டார்கள் நமக்குத்தான் இது அறிவுறுத்தப்படுகின்றது என்று நினைத்து அப்படியே பின்னால் அடிச்சாங்க அடிச்சவங்க பூரா முஸ்லிம்கள் அடிப்பட்டவங்களும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களே முஸ்லிம்களை தாக்கக்கூடிய அளவிற்கு போய்விட்டது சைத்தானுடைய இந்த சூழ்ச்சியினால ஹுதைஃபா அலி அல்லாவின் அவருடைய தந்தை அபு ஹுதைஃபா அவருடைய நிலை வருகிறது அவரை அடிப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் பாய்கின்றார்கள் ஹுதைஃபா சொல்லுகின்றார் அது என்னுடைய தந்தை நீங்கள் அடிக்காதீர்கள் சொல்றாங்க யாரும் கேட்கிற மாதிரி இல்ல கடைசியில அவரை சகாத தாக்கிட்டாங்க இறந்து விட்டார் இறந்து விட்டவுடன் யார் அவரை அடித்தார்களோ அவரை அடிப்பதற்காக வேண்டி சிலர் பாயும் போது ஹுதைஃபார் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் என்னுடைய தந்தை இறந்தது இறந்ததாக இருக்கட்டும் நீங்கள் அவர்கள் மீது பாயாதீர்கள் என்றார்கள் பின்னால மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நபிசல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஹுதைஃபாவை அழைத்து உம்முடைய தந்தைக்காக வேண்டி நூறு ஒட்டகங்கள் நான் தியத்தாக தருகின்றேன் அப்போ ஹுதைஃபா சொன்னார் அல்லாஹுவின் தூதர் அவர்களே நீங்கள் நூறு ஒட்டகத்தையும் எனக்கு தாருங்கள் நான் அதை அல்லாஹினுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன் அதை அப்படியே கொடுத்துட்டார் பின்னால உருவா உருவாத்த பின்னு ஜுபைர் ஜுபைர் அலி அல்லாவுடைய மகனார் உருவா சொல்லுவார் ஹுதைஃபா மிக நல்ல மனிதர் நல்ல மனிதராகவே இருந்து நல்ல மனிதராகவே இறந்தார் இந்த சூழல் அந்த இருந்த மக்கள் கீழே இறங்கியது ஒரு பக்கம் இங்கே முஸ்லிம்களுக்கு இடையிலேயே வந்த ஒரு சிறு சண்டை ஒரு பக்கம் இந்த இரண்டும் சேர்ந்து உகதினுடைய போர்க்களத்தின் நிலையை மாற்றிவிட்டது வெற்றியாக இருந்த நிலைமை அப்படியே திரும்புது கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்தது இன்ஷா அப்படிங்கிறதா நாளை பார்க்கலாம்